விக்ரமாதித்தன் தொடர்கிறது. பகுஸ்ருதன் கதை. என்ன வேண்டும் சொல் என்றான் நந்தமன்னன். அரச சபை நடுவில் தங்கள் அருகில் சிம்மாசனத்தில் சரிசமமாக பட்ட மகிழ்ச்சி அமர்வது அவ்வளவாக நல்லதல்ல. நீதி சாஸ்திரங்களை எழுதுவோர் ராஜபத்னி எப்போதும் அந்த பரத்துக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று சொல்வார்களே. சபைக்கு பலதரப்பட்ட மனிதர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு சௌந்தரியவதியை பார்க்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது. அப்போது தேவியின் மனது என்ன பாடுபடும் என்றார் மந்திரி. அது எனக்கு தெரியும், ஆனால் நான் என்ன செய்வது? பானுமதியிடம் அதிக பிரியம் கொண்டிருக்கிறேனே, அவளை விட்டு ஒரு கணம் கூட என்னால் தனியாக இருக்க முடியாது என்று பதிலளித்தான் நந்தமன்னன். அப்படியானால் இவ்விதம் செய்யுங்களேன். எப்படி சொல்? கைதேர்ந்த சித்திரக்காரன் ஒருவனை வரவழியுங்கள். துணியில் பானுமதியின் உருவத்தை தத்ரூபமாக வரையச் செய்து தங்கள் கண் பார்வைக்கு படும்படி சுவரிலே மாட்டி வைக்க சொல்லலாம். அவளுடைய உருவம் உங்களுக்கு எப்போதும் தெரிந்து கொண்டே இருக்கும் என்றார் மந்திரி. மத்திய அமைச்சரின் யோசனை மன்னனுக்கு சரியாகவே பட்டது. ஆகவே கைதேர்ந்த ஒரு சித்திரக்காரனை வரவழைத்து மகாராணியின் உருவத்தை துணியில் எழுத வேண்டும் என்று தெரிவித்தான். நந்தமன்னரே, என் கண்களினால் மகாராணியாரின் உருவத்தை ஒருமுறை பார்த்து விட்டேனானால் பிறகு சிறு வித்தியாசமும் இன்றி தத்ரூபமாக மகாராணியாரின் உருவத்தை சித்திரத்தில் தீட்ட முடியும் என்றான் சித்திரக்காரன். உடனே மன்னவன் தன் பட்ட மகிழ்ச்சி பானுமதியை அந்தப்புற மாளிகையில் நில ஒப்புரிகையில் பூரண அலங்காரத்துடன் நிற்க வைத்து சித்திரம் எழுதுவோனை பார்க்க செய்தான். பத்மினி என்ற வகையில் சேர்க்கப்பட வேண்டியவள் அவள் என்பதை கண்ட சித்திரக்காரன் அந்த வகைக்கான லட்சணங்களை உடையவளாக சித்திரம் எழுதினான். பத்மினி என்ற வகையில் சேர்க்கப்பட வேண்டியவள் எப்படி இருப்பாள் என்றால், தாமரை இதழ்களை போன்று மிருதுவாக இருப்பாள். நன்றாக இதழ்கள் விரித்து பூரண மலர்ச்சி பெற்ற தாமரையை போன்ற பிரகாசம் பொருந்தியவள் பத்மினி என்ற வகையைச் சேர்ந்தவள். அவள் உடலில் கமகமவென்று ஒரு வித நறுமணம் கமழும். மருண்ட மான்களின் கண்களைப் போன்று மருட்சி நிறைந்த கண்களை உடையவள். ஓரங்களில் செவ்வரி உடையவனாக அவளுடைய கருவிழிகள் இருக்கும். அவளுடைய நெஞ்சகம் வில்வப்பழங்களைப் போன்று அழகாக இருக்கும். அவளுக்கு மூக்கு விரிந்த எள்ளுப்பூ போன்று இருக்கும். அறநெறியாளர்கள் பெரியோர்கள் தெய்வங்கள் ஆகியோர்களை கௌரவிப்பாள் பத்மினி ஜாதி பெண். அல்லிப்பூக்களின் இதழ் போன்ற அழகும் சண்பகப்பூவின் சோபையும் நன்றாக மலர்ந்த தாமரைப்பூவின் கொடி போன்ற உடலும் உடையவளாக அவள் சோபிப்பாள். மோகவெறித்தீயின் உஷ்ணம் தாக்காமல் தடுத்து மறைக்கும் குடை என்று அவளை சொல்லலாம். அவள் அன்னம் போன்று மெதுவாக மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும்படியாக நடப்பாள். அவள் இடை மூன்று மடிப்புகளை கொண்டதாக இருக்கும். அன்னம் போன்ற குரல் உடையவள். அவள் அழகாக அலங்கரித்து கொண்டிருப்பாள். அதிருசியாகவும் சுத்தமாகவும் மகிழ்ச்சி அளிக்கும் வகையிலும் சாப்பிடுவாள். சந்தேக சுபாவம் உடையவள். அதிக நாணமுள்ளவள். சோபையோடு கூடிய புஷ்பங்கள் போன்று கவர்ச்சிகரமான ஆடைகள் உடன் இருப்பாள். இவ்வித குணங்களோடு கூடிய பத்மினி வகை பெண்ணான பானுமதி தேவியின் சித்திரத்தை வரைந்து பார்த்திவனிடம் கொண்டு வந்து கொடுத்தான் ஓவியன். ஆசை கிழத்தியின் படத்தை கண்டு மனமகிழ்ந்த நந்தமன்னன் ஓவியனுக்கு அநேக விதமான பரிசுகளை எல்லாம் வழங்கிவிட்டான். அப்போது மகாராஜுவின் குருவான சாரதானந்தனார் அங்கு வரவே அவரும் படுதாவில் வரையப்பட்டிருந்த பானுமதியின் சித்திரத்தை பார்த்தார். தன்னை போல் உயிர் ஓவியங்களை தத்ரூபமாக வரையக்கூடியவர்கள் உலகில் காண்பது அபூர்வம் என்பது போல சித்திரக்காரன் பெருமை அடித்து கொண்டார். அதை கேட்ட ராஜகுரு சாரதானந்தனார் சிரித்து விட்டார். பிறகு அவர் சித்திரக்காரன் பக்கம் திரும்பி, ஏய் ஓவியனே, நீ பானுமதியின் உருவத்தை அப்படியே வரைந்திருப்பது உண்மைதான், ஆனால் தத்ரூபமாக தோன்றும் ஒன்றை குறிப்பிட நீ மறந்துவிட்டாயே என்றார். குருசுவாமி, நான் எதை மறந்துவிட்டேன் என்பதை தயவுசெய்து தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மகாராணியின் இடது துடையில் எள்ளு போன்ற மச்சம் ஒன்று உள்ளதே, அதை நீ தத்ரூபமான உயிர் ஓவியத்தில் குறிப்பிட மறந்துவிட்டாய் என்றார் ராஜகுரு. சாரதானந்தனார் சொன்ன வார்த்தைகளை நந்தமன்னனும் கேட்டான். ராஜகுருவின் வார்த்தைகள் எவ்வளவு தூரம் உண்மையானது என்பதை அறிய விரும்பினான். அதற்காக அவன் தன் பானுமதியுடன் தனித்திருக்கையில் அவளை பரிசோதித்தான். குரு நந்தனார் குறிப்பிட்டபடி இடது தொலையில் அந்த
துடையில் அந்த மச்சம் இருந்தது. அவருக்கு இந்த மச்சம் எப்படி தெரிந்தது? அவருக்கும் பானுமதிக்கும் தொடர்பு இருந்திருக்க வேண்டும். இல்லையேல் அவருக்கு இவ்விடமுள்ள மச்சம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே. பெண்கள் விஷயத்தில் இம்மாதிரி சம்பவங்களை சந்தேகப்படாமல் இருக்க முடியாதே. பெண்கள் ஒருவனுடன் வாயால் பேசுகிறார்கள், அதே சமயம் கருவிழிகளால் மற்றவனின் மனதை கிளறும் விதமாக பார்க்கிறார்கள். மூன்றாம் மனிதனை பற்றி மனதிலே நினைக்கிறார்கள். ஒருவனோடு பெண்கள் திருப்தி அடைந்து வருவார்கள் என்பது இல்லை என்று சாஸ்திரம் சொல்கிறது. எரிப்பதற்கு விறகு கட்டை எவ்வளவு கிடைத்தாலும் நெருப்புக்கு போதாதே. ஆற்று நீர் எவ்வளவு விழுந்தாலும் கடல் நீரின் மட்டம் உயர்ந்து விடாதல்லவா? எல்லா ஜீவ வர்க்கங்களின் உயிர்களை தின்றாலும் கூற்றுவன் திருப்தி அடைந்து விடவே மாட்டான். அவ்விதமே அழகிய கண்களை உடைய பெண்களும் ஆடவர்கள் விஷயத்தில் திருப்தி அடைந்து விடவே மாட்டார்கள். ஒளிவிடம், ஏற்ற சந்தர்ப்பம், விழையும் காதலன், இம்மூன்றும் இல்லாது போக வேண்டும். நாரதரே, பெண்களின் தூய்மை அப்போதுதான் பங்கப்படாமல் இருக்க முடியும். என் காதலியான இவள் என்னிடமேதான் உயிராக இருக்கிறாள் என்று கனவும் காணும் முட்டாள் அவளுடைய கைப்பமையாக அவள் இஷ்டப்படியெல்லாம் ஆடுவான். விளையாட்டாகவோ அல்லது வினையாகவோ எப்படி இருந்தாலும் மங்கேரியின் வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்க முயலும் மனிதன் உலகத்தாரின் ஏச்சுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக இரையாவான். மோகத்தில் உள்ள மனிதனை பெண்ணாகப்பட்டவள் அரக்கை பிழிந்து விட்டு கடைசியில் வேகமாக தூக்கி எறிந்து விடுவாள். இவ்விதம் சிந்தித்த நந்தமன்னன் தன் மதி மந்திரியை வரவழைத்து எல்லா விவரங்களையும் அவரிடம் தெரிவித்தான். அரசனின் அப்போதைய புக்திக்கே தகுந்தவாறு அந்த சமயத்தில் மட்டும் பேச விரும்பிய பகுஸ்ருதன், அரசே, மற்றவர்களின் நெஞ்சில் இருப்பவற்றை யார்தான் அறிய முடியும்? நீங்கள் நினைப்பது போல நடந்தாலும் நடந்திருக்கலாம் என்றான். மந்திரி, நீ என்னுடைய நண்பனாக இருக்கும் பட்சத்தில் உடனே குரு சாரதானந்தனாருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்றான். அவ்விதுவே ஆகட்டும் என்றான் மந்திரி. உடனே அவர் எல்லோருடைய முன்னிலையிலும் ராஜகுரு சாரதானந்தனாரை பிடித்து கட்டினார். அதனால் குரு கலக்கமடைந்தார். அரசன் எந்த மனிதனுக்கும் நண்பன் அல்ல என்பது எவ்வளவு உண்மையாகிவிட்டது என்று அவர் எண்ணமிடலானார். அரசன்தான் யாரையும் நம்ப மாட்டானே. செல்வம் வந்து அடைந்தவன் எவன்தான் கர்வம் கொள்வதில்லை? காமாதுரர்களுக்கு நேரும் கெடுதல்களுக்கு முடிவுதான் உண்டா? பூமியில் உள்ள மனிதர்களில் யாருடைய உள்ளம் பெண்களால் கவரப்படாதது? அரசர்களுக்கு யார் நண்பர்கள்? காலகதிக்கு, அதாவது சாவுக்கு இலக்காகாதவர் யார்? எந்த பிச்சைக்காரன் மேன்மையடைந்தான்? துஷ்டர்களிடம் சிக்கிக்கொண்டவன் எவன்தான் துன்பம் அடையாமல் தப்பினான்? ஆகவே காக்கையினிடம் சுத்தம், சூதாடியினிடம் நியாயம், பேடியிடம் வீரம், குடிகாரனிடம் வாக்குறுதி, பாம்பினிடம் தயை, பெண்களிடையே நிரந்தரமான மோக விகாரம் இல்லாமை, அரசர்களிடையே நிரந்தரமான நட்பு ஆகியவற்றை யார்தான் கண்டும் கேட்டும் இருக்கிறார்கள்? இன்னும் ஒருவன் எவ்வளவுதான் நிரபராதியாக இருந்தாலும் ஆட்சியாளனின் ஆத்திரவெறிக்கு ஆளாகிவிட்டால் அவன் குற்றம் செய்தவனாகவே கருதப்படுவான் அல்லவா? ஆள்பவனின் கோபத்தினால் நிரபராதி குற்றவாளியாகிறான். உதவி பெற்றவன் உதவி கிடைக்காமல் திண்டாடுகிறான். வீரன் கோழையாகிறான். அதிக நாட்கள் வாழக்கூடியவன் குறுகிய காலத்திலே உயிரை இழக்கிறான். உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் கீழ்மகனாகிறான். இவ்விதம் சிந்தித்த ராஜகுரு சாரதானந்தனார் கொலைக்களத்துக்கு இட்டு செல்லப்படும் போது மந்திரி பகுஸ்ருதனை நோக்கி சில வார்த்தைகளை சொன்னார். காட்டின் நடுவிலோ, சண்டையின் மத்தியிலோ, எதிரிகளின் நடுவிலோ, தண்ணீரிலோ, நெருப்பிலோ, ஆழமான பள்ளத்திலோ, உயரமான மலை உச்சியிலோ, விழித்திருக்கும் போதோ, மயக்கத்திலோ, அல்லது பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கையிலோ மனிதர்கள் அவரவர் செய்துள்ள நல்ல காரியங்களாலே காப்பாற்றப்படுகிறார்கள். இதை கேட்ட மந்திரி, இது உண்மையோ பொய்யோ? எதற்காக ஒரு குருவை கொல்ல வேண்டும்? இது பெரிய தவறு என்று எண்ணமிட்டார். ஆகவே ஒருவருக்கும் தெரியாமல் சாரதானந்தனரை மந்திரி தம்முடைய வீட்டிற்கு அழைத்து சென்று அவரை ரகசிய அறை ஒன்றில் அடைத்து வைத்து அது விஷயம் யாருக்கும் தெரியாவண்ணம் மறைத்து விட்டார். கடைசியில் சாரதானந்தனர் உயிரோடு தான் இருக்கிறார், கொல்லப்படவில்லை.
பிறகு மந்திரி திரும்பி மகாராஜாவின் சமூகத்திற்கு வந்து, நந்தமன்னரே, தாங்கள் உத்தரவு நிறைவேற்றப்பட்டு விட்டது என்றான். மாமன்னனும் மிகவும் நல்லது என்றான். சில நாட்களுக்கு பிறகு அரசகுமாரன் ஜெயபாலன் வேட்டைக்கு புறப்படுவதற்காக கிளம்பி கொண்டிருந்தான். கிளம்பும்போது சகுன தடை ஏற்பட்டது. காலமில்லா காலத்தில் மழை, பூமி அதிர்ச்சி, புயல் காற்று, பாய்ந்து மறையும் எரிநட்சத்திரம், இவை போன்ற கெடுதலை அறிவிக்கும் சம்பவங்களில் ஒன்று அப்போது நிகழ்ந்தது. அத்துடன் நண்பன் ஒருவனின் குரலும் அவனை தடுத்தது. ஆகவே மந்திரி பகுசிருதனின் புத்திரனான புத்திசாக்கரன் சிந்தனையுடன் அரசகுமாரை நோக்கி சொல்ல ஆரம்பித்தான். ஜெயபாலா, இன்று வேட்டைக்கு போக வேண்டாம். மிகவும் கடுமையான சகுனத்தடை ஏற்பட்டுள்ளது. அதற்கு ஜெயபாலன், நண்ப, கட்டர் சகுனத்தின் காரியத்தை அறிய வேண்டும் என்றான். தொடரும். நன்றி, வணக்கம்.